தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் இன்று காலை தொடங்கியது பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் என எட்டு லட்சத்து ஐநூற்று இருபத்தைந்து பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் இவர்களுக்கென தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மூவாயிரத்து பனிரண்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வுகள் இம்மாதம் நான்காம் தேதி நிறைவு பெறும் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு கண்காணிப்பு பணிகளுக்காக மாவட்ட வாரியாக துறை இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நான்காயிரம் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அரியலூரில் முப்பத்தி எட்டு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் உதவியாளர்களுடன் தேர்வு எழுதினார்கள் அவர்களுக்கு தேர்வு எழுத ஒரு மணி நேரம் கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்டது தேர்வில் முறைகேடு நடைபெறுவதை தடுக்க அங்கு எழுபத்தோரு பேர் கொண்ட ஏழு பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையத்தில் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தேர்வுகளை கண்காணித்தார் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார் அவருடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜான் லூயிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர்